தமிழை போற்றி. வழக்கம் போல அலற ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியாவா பாரதா அப்படி இப்படின்னு சொல்லி கதறிட்டாங்க. இவங்க வந்து ஒரு இவங்க பூரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, ஏன்னா வருஷம்லாம் சொல்லியிருந்தாங்க, இது இந்தியாங்கிற ஒரு நாடே கிடையாது, இந்தியாங்கிற பேர் வெள்ளக்காரையை வச்சது, அதனால் வந்து நீங்களாம் இந்தியனே இல்லை, நாங்கள் இந்தியன் இல்லை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த சில்லறைய பூரா இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்தியாங்கிற பேரை மாற்றுறாங்க, பாரத்னு கொண்டு வராங்க அப்படி இப்படின்னு அலறாங்க. இவங்க பூரா இவங்க எவனுமே பத்திரிக்கை பேப்பர் படிக்க மாட்டாங்க, டிவியில் செய்தி சேனல் பார்க்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்லேயே வாழ்க்கை நடத்துகிற வீணா போன குறிப்பு இவங்கலாம். இவங்களுக்கு தெரியல பாரதங்கிறது நாடு நாட்டோட பேர் பாரதம்னு ஏற்கனவே இருக்குது. 1900 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1947-48 இந்திய அரசியலமைப்பு சாசனம் இது பண்ணுறாங்க. அதில் ஆக்ட் நம்பர் 1 ஃபஸ்ட்டு இதே என்ன இருக்குன்னா, இந்தியா என்கிற பாரதம், இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்ந்தே இருக்குங்க. வந்து அம்பேத்கர் எழுதின சட்டத்தில் பாரத்ந்தே இருக்குது, இந்தியா என்கிற பாரதம். வெளிநாட்டுக்காரன்ட்ட சொல்கிறப்ப இந்தியான்னு சொல்லு, உள்ளே வந்து பாரதம் பயன்படுத்த இன்ன வரையும் பாரதம் எங்க பயன்படுத்துகிறாப்புல, ஏன் ராகுல் காந்தி இருக்காப்புல இல்லை பப்புக்குட்டி, அவர் ஜோடோ பாரத் யாத்திரா வந்தே நடத்தினாப்புல, பாரத ஒற்றுமை யாத்திரையும் தான் நடத்தினாரு. பாரத பிரதமர்ந்தே நம்ம நதம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க என்னமோ பாரத் புதுசாக பேர் வந்துருச்சு அப்படி இப்படின்னு உலகிறாங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது, இவங்களுக்கு இதே மாதிரி வேறு பக்கம் பேர் மாற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் வந்து எல்லோரும் மாற்றிருக்காங்களே, இந்தியாங்கிறத மாற்றாதீங்க அப்படி இப்படின்னு உருட்டுற வெண்ணைய மெட்ராஸை சென்னைன்னு மாத்திரப்ப இது பண்ண முடியாது. இன்னும் வட இந்தியாவுக்கு நம்மளை மதராசின்னு தான் சொல்கிறேன், ஆ மதராசினே வச்சுக்க, மெட்ராஸுங்கிறத ஏன் மாற்றினேன், அடிமையதாக இருக்குது, வெள்ளக்காரன் கொடுத்த பேர் நமக்கு வேணாம், நம்ம சென்னைன்னு வச்சுக்கிறோம் தானே மாற்றினேன், தமிழ்நாடே மதராசி மாகாணம் தானே இருந்துச்சு அதையே மாற்றினா தமிழ்நாடுன்னு, நம்ம அடையாளம் வேணும் தானே தமிழ்நாடுன்னு மாற்றினோம், அதை அதே மாதிரி தான் இந்தியாங்கிறது இவன் கொடுத்தது. அப்படின்னா வந்து கிறிஸ்துவ வந்து நம்மளை அடிமைப்படுத்துகிற ஆங்கிலேயம் சொன்னது இந்தியா, இந்து இந்து, அடுத்து முஸ்லீம் சொல்லியிருக்காங்க இந்துஸ்தான்னு, அவரும் சிங் ஆட்சிக்கலாம் அக்பர் ஆட்சிக்கலாம், இந்த டைம் பூரா நம்மளை இந்துஸ்தான்னே சொல்லியிருக்காங்க, வெண்மை இந்துஸ்தான் பேர் மாற்றுவோமா, தொப்புள் கொடி வச்ச பேர் தான் உங்களுக்குலாம் பிடிக்குமே, இந்துஸ்தானுக்கு ஒத்துக்குருவீங்களா, ஒத்துக்கிற மாட்டீங்க. பாரதங்கிற மகாபாரதத்தில் இருக்கலாம், மகாபாரதம் பார்க்குற மகாபாரதம் எத்தனை ஆண்டுகள்னே தெரியல, அப்போ இருந்தே பாரதங்கிறதுக்கு வடக்கே இமயமலையும் பனிபடர்ந்த மலையும் தெற்க வந்து இது முக்கடலையும் வந்து சந்திக்கிற இதுவரை இடைப்பட்ட நில பிறப்பு பாரதகண்டம்னு சொல்கிறாங்க, பரத விலாசன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது அது வந்து ஆப்கானிஸ்தானு எல்லாத்தையும் இந்தோனேஷியா வரையும் இருக்குது, மேற்கு ஆப்கானிஸ்தானு பர்மா எல்லாத்தையும் சேர்த்தது அகண்ட பாரதம் வந்து அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே இருக்கு நாவலந்தீவு உண்மை தானே, குமரிக்கண்ட உண்மை தானே, அப்போனா வந்து இது பாரத தேசம்தான் பாரதங்கிறதே சரியான பேர். ஆனால் இவன் எவன் எவன் கொதிக்கிறானோ அவனை பூரா பார்ப்போமா. பார்த்தா ஃபஸ்ட்டு சீமானே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஆ நீங்கள் வந்து பாரத்னு வச்சுக்க, சூரத்னு வச்சுக்க, எனக்கு வந்து ஏனாடு தமிழ்நாடு நொட்டுது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் சீமானன் இந்த பேர் மாத்திரம் யார்கிட்ட சொல்லி பேரை மாற்றின, நீ ஆட்சியில் இருக்க நீயா பேரை மாற்றிட்ட அப்படிலாம் சொல்கிற, சீமானண்ணே நீ யாருக்கிட்ட பேரை மாற்றின, யார்கிட்ட சொல்லி மாற்றின, ஓம் பேர் என்ன சைமன் செபாஸ்டியன், உங்கள் தாத்தா வேற நீ மாற்றின இல்லை, இவங்களாவது நாட்டோட பேரை மாற்றுறாங்கப்பா, நீ உங்கள் தாத்தா வேற மாற்றினியா இல்லையா, யாக்கோப்பு பைபிளில் வர பேர் யாக்கோப்பா யாகப்பர்னு மாற்றின இல்லை, உங்கள் அப்பா வேறு செபாஸ்டியரு, உன் தம்பி வேறுனா பீட்ரு, நீ வந்து சைமன் செபாஸ்டியனை சீமான் செந்தமிழன் சீமான் மாத்தினேல, உனக்கு பேச தகுதி இல்லை. அடுத்து திருமாவளவன் என்ன பேசுகிறாரா, திருமாவளவனா நீங்கள் உங்கள் அப்பா பேர் என்னது, உங்கள் அப்பா வேறு நீ எப்படி தொல்காப்பியன் மாற்றின, நீயும் பேரை மாற்றிருக்க, நீயும் பேசக்கூடாது. அடுத்து யார் மாத்திரா, ஸ்டாலின் குடும்பம் சொல்கிறாங்க, அந்த இவர் இப்போ இந்தியாங்கிற ஐஎன்டிஏ கூட்டணி வச்சனால்தான் உங்கள் பாரத்னு வராங்க அப்படி இப்படின்னு ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரா, ஸ்டாலின் ஐயா உங்கள் அப்பா பேர் என்ன, தட்சிணாமூர்த்தி, அதை யார்கிட்ட சொல்லி மாற்றினீங்க, கருணாநிதினு, அது முத்துவேல் கருணாநிதி யார்கிட்ட சொல்லி மாற்றுறீங்க, நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியான உங்கள் அப்பா பேர் நீங்களும் மாற்றிருக்கீங்க, நீங்களும் சொல்லக்கூடாது. அடுத்து வந்து கம்யூனிஸ்ட் ராஜா சொல்கிறாப்புல, அவரும் சொல்லக்கூடாது, அவன் பேர் டி ராஜா, டி ராஜன் ஊரெல்லாம் சொல்லியிருக்காப்புல, அவர் பேர் டேனியல் ராஜா, முழு பேர் சொல்ல மாட்டேன், நீ பேரை மாற்றினதை சொல்லக்கூடாது. அடுத்து திருமுருகன் காந்தி, அவன் டேனியல் காந்தி, அவனும் சொல்லக்கூடாது. கௌதமே அவன் ஆரோக்கியராஜ், இப்படி எல்லாருமே பேரை மாற்றின டீமாக இருக்காங்க. இதை விட முரட்டைட்ட ஒருத்தவர் இருக்காப்புல, அவர் தான் மனுஷிய புத்திரன், அவர் பேர் வந்து இது அவ்வொரு சித்திக்கு அதான் முஸ்லீம் பேர், வாயில் நுழையாத பேர், வெளிநாட்டு பேர் எனக்கு நுழையாது, அவர் மனுஷிய புத்திரி, அவரும் பேரை மாற்றிருக்காப்புல, இப்படி எல்லாரும் பேரை மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து நாட்டோட பேரை வந்து ஒரு வெள்ளக்காரன் கொடுத்த பேர் வேண்டாம் பாரத்துக்கு மாத்திரம் இப்படி கொதிக்கிறாங்கன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த காங்கிரஸ் என்ன, காங்கிரஸ் தானே சொல்கிறியாப்பா, காங்கிரஸ் என்ன மாற்றினீங்கன்னு சொல்லுவா, டெல்லியில் வந்து கனடா சர்க்கஸ்ன்றதை இந்திரா சவுக்குன்னு மாற்றிருக்கேன்,
இந்திரா யாரு, இந்தியா சோக்குனா மத்தியிருக்க இந்திரா சர்க்கு உங்கள் காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தி பேரில், அடுத்து இந்த கர்நாட் சர்க்கிள்ங்கிறத ராஜீவ் சவுக்குன்னு வார்த்தியிருக்க, உன் பில்லை வர வச்சுருக்க, அதாவது சோனியா காந்தி வீட்டுக்கார் பேர, இப்படி இது மாதிரியாக வச்சுருக்காப்புல மோடி. மோடி எங்கேயாவது அப்படி வச்சாப்புல, அவர் வைக்கிறது இந்த நாட்டோட பேரை கரெக்டாக வைக்கிறாப்புல. நிலாவில் கூட சிவசக்தியே வச்சுருந்தாரு, நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா சோனியா சக்தின்னு வச்சுருப்பீங்க, அப்படில அவங்க வைக்கலை. இது மட்டும் இல்லைங்க, ட்ரிபிள் நம்ம ஏரியாவில் இருக்குங்க, ட்ரிபிள் கேன், ட்ரிபிள் கேன்னு சொல்கிறான், அது திருவள்ளி கேணி, நம்ம இது பண்ணத்தானே செய்கிறான். அவன் வந்து வெள்ளக்காரங்க சொன்ன ட்ரிபிள் கேனை பயன்படுத்த முடியுமா, டூட்டி கார்னுங்கிறான் தூத்துக்குடிய, அதெல்லாம் நம்ம அப்படியே சொல்ல முடியுமாங்க. அந்த அடிமைகளுக்கு புரியாதவங்களுக்கு, இவங்க வந்து INDIA, அதாவது ஐயா புலி வச்ச இந்தியா கூட்டணி, இதனால தான் நமக்கு இந்தியா கூட்டணி வச்சுட்டோம், அதனால தான் இவங்க வந்து பாரத்னு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்ப்பா நீ இந்தியா கூட்டணி, தந்தி டிவிதே முதல் சொல்கிறா இருக்கு, இந்தியா கூட்டணி வந்து மோடிக்கு எதிராக இந்தியா கூட்டணினா இந்திய மக்களுக்கு பூரா மோடிக்கு எதிராக அப்படின்னு வந்து காட்டுற மாதிரிவன் ஒரு தான் நீ பேரை பயன்படுத்துகிறப்போ அவங்க அதே செய்வாங்கள. உனைய கூட அரசியலில் வந்து பயங்கரமானாலும் மோடி டீமு அவருக்கு வைக்கிற தப்பு இல்லைல்ல, நீ வச்சது தப்புனா தப்பு இல்லைன்னா அவங்க வச்சதும் தப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ காங்கிரஸ் கொடியவே தேசிய காங்கிரஸ் கொடி மாதிரியே தேசிய கொடியை உருவாக்குனே இல்லை, நீ வேணால் வந்து உங்கள் காங்கிரஸ் கட்சி கொடியை மாற்றிக்க, தேசிய கொடி மாதிரி இருக்குது அதை மாற்றிக்கவாப்பா, மாற்றவையா, அதனாலேயே நீ தேசிய கொடியை காங்கிரஸ் கொடி மாதிரி மாற்றிட்டு இன்னும் வரைய ஓட்டு வாங்கிட்டு இருக்க, கேண்டி குடும்பத்தை காந்தி குடும்பம் சொல்லி ஓட்டு வாங்குற அந்த மாதிரி இவர்களும் செஞ்சுருப்பாருக்கு எவ்வளோ அப்படித்தையும் தோணுது. இதில் என்னென்னா இவங்களுக்கு மாஸ் ஐட்டமே என்னென்னா தோனி சொல்லிட்டாப்புல, அதனால் தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் என்னமோ நடக்குது, தோனியே சொல்கிறப்ப நான் பாரதியனாக இருக்க பெருமைப்படுறேன், பேர் மாற்றிட்டாங்க சூப்பரு மாசு அப்படின்னு தோனி சொல்கிறாரு. இன்னி எவனா தமிழ்நாட்டில் இந்த அரசியல்வாத ஏற்று பேசுனீங்கன்னா வந்து சிஎஸ்கே பாய் சும்மா விட மாட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே தோனி சொன்னால் கேட்குற ஆளுதே. சேவாக்கு சொல்லிட்டாரு, என்னைக்கிட்ட நான் பனியனை போடா எனக்கு கொடுத்து வைக்கல, அடுத்த டீமாக வேர்ல்டு கப் போகிற டீமாவது பாரத்துங்கிற பேரை வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. இதை விட நானும் காம்பீர்கிட்ட போய் கேட்டிருக்கேன், ஐயா காம்பீர் சைஸாக கையை நீட்டிட்டாரு ஒரு சைஸாக, அதை நான் காட்டலை வந்து அந்த மாதிரி கையை நீட்ட மாட்டேன் எனக்கு பழக்கம் இல்லை. இந்த மாதிரி பல இது நடந்து எல்லாரும் சில்லறையா அவ இது பண்ணிருக்கேன், ஐயா அம்பேத்கர் சொன்ன பேர் தான் வந்து பாரத், நம்மளோட அடையாளம் அது, நம்ம நாட்டோட பேர் உண்மையான பேர். ஆனால் இந்தியான்னு சொல்கிற தப்பு இல்லை, உடனே வந்து ரூபா நோட்டில் உறவு செல்லாதுன்னு சொல்ல இது பண்ணிடுவாங்க, ரேஷன் கார்டில் பாரத்னு மாத்திர சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. அஃபீஷியலாக வந்து இது பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும், கண்டிப்பாக கொண்டு வரணும். வெள்ளக்காரை வச்ச பேர் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இந்தியாங்கிறது இப்போயும் நான் பெருமதையும் படுறேன், ஆனால் பேரை மாற்றுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணுங்க. நமக்கு இஸ்ரேலெலாம் பார்த்தீங்கன்னா அவனை எப்படி அடிமைப்படுத்தினா ஐயா, இது பண்ணா ஐயா, அவனை பழைய இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, நம்மளும் அப்படி சொல்லி கொடுக்குறான், நம்மளை அடிமைப்படுத்தினா அந்த பேரை வச்சியா இதை மாற்றணும்டான்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாரதம்னு சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் வச்ச பேரை இந்துஸ்தான் வேணால் சொல்லு சொல்லு சொல்லுவியா, வலிக்கும்ல மேலே கீழே எரியும்ல, அதனால் பாரதனே சொல்லிடுவான், தமிழே போற்றி.